நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவு பட்டியலை தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என்றாலே அங்கு பணம் விளையாடும். வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது குற்றம் என்பதால் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு வேட்பாளரும் தாங்கள் செய்யும் செலவு கணக்கை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த கணக்கு தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்யப்பட்ட வரையறைக்குள் இருக்க வேண்டும். அதன்படி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தலா 70 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட வேண்டும். அதேபோல் சட்டசபை தொகுதி வேட்பாளர்கள் தலா ரூபாய் 28 லட்சம் மட்டுமே செலவு செய்ய வேண்டும். அதுபோல 208 பொருட்களுக்கான விலைப்பட்டியலை தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்துள்ளது. மட்டன் பிரியாணி 200 ரூபாய், சிக்கன் பிரியாணி 180 ரூபாய், காலை உணவு 100 ரூபாய், வெஜிடபிள் பிரியாணி 100 ரூபாய், மதிய உணவு 100 ரூபாய், குளிர்பானங்கள் 75 ரூபாய், தண்ணீர் பாட்டில்கள் 20 ரூபாய், பூ 60 ரூபாய், புடவை 200 ரூபாய், டிஷர்ட் 175 ரூபாய், தொப்பி 20 ரூபாய், பூசணிக்காய் 120 ரூபாய், வாழை மரம் 700 ரூபாய், இளநீர் 40 ரூபாய், பொன்னாடை 150 ரூபாய், வாகன ஓட்டுநர்களுக்கு 8 மணி நேரத்திற்கு 695 ரூபாய், மேளம் பேண்ட் வாத்தியங்கள் 4 மணி நேரத்திற்கு 4500 ரூபாய், மண்டபங்களில் வாடகை கட்டணம் 4 மணி நேரத்திற்கு ரூபாய் 2000 ரூபாய் வரை செலவு செய்யலாம். அதே போல 5-ஸ்டார் ஹோட்டலில் ஏசி அறை செலவு 9300 ரூபாய், 3-ஸ்டார் ஹோட்டலில் ஏசி அறை செலவு 5800 ரூபாய். இதெல்லாம் தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்த செலவுக்குள் நடத்தப்படுகிறதா என்பதை பார்க்க செலவின பார்வையாளர்கள் கண்காணிப்பர்.